அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இங்கிலீஷில் இன்றைக்கி பார்க்க சாப்டர் என்னென்னா நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர்ஸ் அப்படின்போது இப்போ நம்ம வந்து இதை நம்ம படிக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்க சரியா. இப்போ 100 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இப்படி போட்டுக்கலாம், 100 அப்படின்னு போடு. ஆனால் நம்ம ஸ்ட்ரோக்கில் போனோன்னா 100 என் இப்படி போட்டுக்கலாம் சரியா. 1000 அப்படின்னா இப்போ 1000 இப்படி போட்டுக்கலாம், 1000 அப்படின்ட்டு. அப்படி இல்லையா இப்படி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போடலாம். இத்து போட்டால் 1000 சரியா, எம் போட்டால் மில்லியனு, பி போட்டால் பில்லியனு, டி போட்டால் டாலர் சரியா. ஒன்றும் இல்லை, இது வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்படியும் போடலாம் ஓகேவா. நாம் வந்து நம்ம நம்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம், நம்பராகவே போடலாம், நம்மளால் போட்டுக்க முடியும் ஈஸியாக. தேவையெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 100 வந்து என்ன போடணும், 1000 வந்து இத்து போடணும், எம் மில்லியன்னா எம் போடணும், பில்லியன்னா பி போடணும், டாலர்னா டி போடணும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மட்டும் நல்லா இது நல்லா படிக்கணும் சரியா. அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஹியர் தேர் வேர் பார்த்துக்கோங்க. ஹியர் இன்னு, ஹியர் ஹியர்னா இதுதான் ஹியர், அதாவது ஹியர் அப்படின்னா இதுதான் வந்து ஹியர் சரியா. ஹியர் இன்னுன்னா நம்ம இன்னு போட்டுக்கிறோம், ஹியர் ஆன் அப்படின்னா என்ன சேர்த்துக்கிறோம், ஹியர் அட்டுன்னா அட்டு ஸ்டோக் போட்டுக்கிறோம் சரியா. ஒன்றும் இல்லை, ஹியர் இன்னு, ஹியர் ஆனு, ஹியர் அட்டு, ஹியர் டூ, ஹியர் ஆஃப், ஹியர் வித், ஹியர் ஹியர் ஆஃப்டர், தேர் இன், தேர் ஆன், தேர் அட், தேர் டூ, தேர் ஆஃப், தேர் வித், தேர் ஆஃப்டர், வேர் இன், வேர் ஆன், வேர் அட், வேர் டூ, வேர் ஆஃப், வேர் வித், வேர் ஆஃப்டர் சரியா. ஜஸ்ட்டு இந்த ஆஃப்டர்னால் இப்படி தான் போடணும்னு பார்த்துட்டு, ஹியர் ஆஃப்டர்னா ஹியர் போட்டு ஆஃப்டர் போடணும், இந்த ஆஃப்டர் பார்த்துட்டு தேர் ஆஃப்டர்னா தேர் போட்டு ஆஃப்டர் போட்டுக்கணும், வேர் ஆஃப்டர்னா வேர் போட்டு ஆஃப்டர் போட்டுக்கணும். இந்த ஆஃப்டர்ன்ற தெரிஞ்சுக்கோங்க, ஆஃப்டர் வித் ஆஃப்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காம்பவுண்ட்ஸ் நல்லா படிங்க சரியா, இது மட்டும் நல்லா படிங்க நீ சரியா ஓகேவா. நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து முடிய போகுது சரியா. அடுத்து இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் இருக்குது, அதை நான் இன்னொரு நாளில் சொல்கிறேன். முடிய போகுது, மேபி நாளையெல்லாம் நம்ம ஸ்பீட் ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் ஓகே. தேங்க்யூ.